ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் கிரிக்கெட் நம்ம தமிழ். நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிக்கெட் நம்ம தமிழ் சேனலோட இது 100வது வீடியோ. இந்த நாள் வரைக்கும் ஆதரவளித்த மக்களுக்கும், கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும், நம்ம கிரிக்கெட் நம்ம தமிழ் சேனலோட வியூவர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன், மற்றும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 100வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நன்றி, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் டிபெண்ட்ஸ் ஆன் மணி, மணி டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இந்த 100 வீடியோ க்ரியேட் பண்ணுறது எனக்கு எவ்வளோ டைம் ஆகியிருக்கும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், கிட்டத்தட்ட 8 மாதம் மாதிரி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அப்படிங்கும் போது எனக்கு எவ்வளோ டைம் ஸ்பேஸ் கொடுத்த என் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா அண்டு எங்கள் அண்ணனுங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஆக்சுவலாக முதல்ல ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதுலேருந்தே என் ஃப்ரெண்டு இருக்கேன். ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க எண்ணிலடங்காதவின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பார்த்தீங்கன்னா, தினேஷ்குமார் அண்ட் சுதாகரன், அவங்க ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண இன்னொரு க்ளோஸாக இருக்கிற, இந்த சேனலுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ரீவியஸ் சமயத்தில் அவரை பார்த்து அந்த சேனலை க்ரியேட் பண்ணேன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா சேதுபதி, அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த ஆப் எடிட்டிங் முதற்கொண்டு அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது டவுட் இதை பற்றி ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்காரு அவர். அவர் ஒரு பக்கம் சொல்லி கொடுத்தாலும், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, எனக்கு டேக் கொடுக்கறது, எப்படி எனக்கு டிஸ்பிளே பண்ணலாம், எப்படி தம்ப்நெயில் வைக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணார் ப்ரீவியஸ் சமயத்தில். அவர் பார்த்தீங்கன்னா கோகுல்நாத். இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட அல்ஃபாபெட்ஸ் மாதிரி 7 to Z வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க ஒவ்வொருத்தர் பேரும் இங்கே சொல்ல முடியாது. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட் சாய்பாபா ஃபோட்டோ மட்டும் வந்துட்டு போயிருக்கோம். அந்த ஃபோட்டோ மொதல் கொண்டு எனக்கு சென்ட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் கோகுல்னு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இன்னும் வரப்போகிற வீடியோவில் வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பார்த்துட்டு அவருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த 100வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்ன தான்டா நீ சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னோடய மைண்ட் தாட்டை மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சினோ அது மட்டும் தான் சொல்லியிருப்பேன். மற்றபடி கிரிக்கெட் சம்மந்தமான தகவல் எதுவுமே இருக்காது. அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த தகவல் எல்லாமே இருக்கும். இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸும் அண்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் அவர்ஸ் கம்மியாக ஒரு 100 something அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா, சேனல் ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 65% பார்க்குறாங்க, யூஎஸ்ஏலேருந்து 2.4% பார்க்குறாங்க, யூகே யுனைடெட் கிங்டம்லேருந்து 2% பார்க்குறாங்க, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து 8%, யூஏஇலேருந்து 0.8% பேர் பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, என்னை ப்ரீவியஸ் வீடியோஸை மட்டும் எடுத்து பார்க்கும்போது, அனாலிட்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது, யூகேலேருந்து 16% பேர் பார்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட இந்தியாவை விட அதிகமாக. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 12.9% பேர் பார்த்துருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து 5.1%, தாய்லாந்துலேருந்து 3.6%, ஸ்பெயின்லேருந்து 3.1% பார்த்துருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், நம்ம ஃப்ரெண்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவனே யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. எங்கேயோ இருக்காங்க, எங்கேயோ இருந்து ஒருத்தர் சிலர் நம்மளை பார்க்குறாங்க, சந்தோஷம் தான். அதுக்கோசம் ஒரே ஒரு சந்தோஷம் வீடியோ பண்ணிட்டுருக்கேன் நான். இது வரைக்கும் நிலவரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இனிமேல் எப்படி இருக்குன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் ஷேர் பண்ண நினச்ச விஷயத்தில் ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணாமல் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாய்ஸியாக இருந்திருக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸு. அதெல்லாம் நான் இப்போ ஓரளவு கொஞ்சம் வேகமாக ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அதனால் ஏதாவது ஒரு பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சரி, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பாய்.